அடாப்டேஷன் ரெண்டு சொல்லுவாங்க, அதாவது இந்த காலநிலை மாற்றத்தை வந்து தடுக்கிறது அல்லது அதோட நம்ம வந்து ஒத்துழைஞ்சு போகிறது, அதை வந்து உள்வாங்கி போகிறது அப்படிங்கிறது தான். எதுக்க முடியுமா அப்படின்னா, எல்லோரும் சேர்ந்து உலக நாடுகள்லாம் சேர்ந்து வேலை செஞ்சால் தான் அது எதிர்ப்பு நிற்பாட்ட முடியும். ஏன்னா நிறையா மரங்கள் வளர்க்கணும், காடு அழிக்கக்கூடாது, கார்பன் டை ஆக்சைடை பூமியில் மேலே தள்ளக்கூடாது. இதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் ஒரு இந்த காலநிலை மாற்றத்தை வந்து அரெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் இப்போ அப்படி நடக்குதானா இல்லை? வளர்ந்த நாடுகளும் சரி, வளரும் நாடுகளும் சரி, அவங்க ட்ராக்கில் போய்கிட்டு தான் இருக்காங்க. பெருசாக ஒன்றும் மாட்டது, கையெழுத்து போடுறாங்க, வர்றாங்க போகிறாங்களே ஒழிய அதுக்கான எந்த ஸ்டெப்ஸும் பெருசாக எடுக்கலை. சின்ன சின்ன நடவடிக்கைகள் தொழில்நுட்ப ரீதியாக எடுக்கிறாங்க ஒழிய ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சுன்றது நடக்கலை. அப்போ எப்படி நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும். அப்போ நம்ம அந்தந்த பயில மைக்ரோ கிளைமேட்டை உருவாக்குற வேலையை செய்யணும். இப்போ ஒரு வட்டாரத்தில் ஒரு நல்ல காடுகளை உண்டாக்குறது, அஃபாரஸ்டேஷன், அதுக்கப்புறம் உணவு பழக்கத்தை மாற்றிக்கிறது, அதுக்கப்புறம் நம்முடைய லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிறது, இதெல்லாம் ஒரு கம்பைண்டாக பிளான் பண்ணி செஞ்சோம்னா இந்த கிளைமேட் சேஞ்சை நம்ம வந்து அடாப்ட் பண்ணலாம். இல்லை நம்மளும் சேர்ந்து அந்த ஓட்டத்தெல்லாம் ஓடணும் அப்படின்னு நினச்சோம்னா நமக்கும் அந்த பாதிப்பு வரும். அதனால தான் இந்த ஓட்டத்தை எப்படி எதிர்கொள்ள போகிறோம்ங்கிறது தான் முக்கியமானது. இப்போ நம்முடைய வாழ்க்கை முறையில் மாற்றம் வரணும், உணவு பழக்கத்தில் மாற்றம் வரணும், நம்முடைய லைஃப் ஸ்டைலில் மாற்றம் வரணும், அதே போல் நிறையா என்விரான்மெண்ட்லேயும் நம்ம வந்து நிறையா வேலை செய்யணும். இப்படி ஒரு ஒருங்கிணைந்த வேலை செய்யும் பொழுது தான் மாற்றம் வந்து வரும், இல்லாட்டி வர்றது கஷ்டம். அது தனி மனிதனாகவும் முயற்சி பண்ணலாம், ஒரு குழுவாகவும் செய்யலாம், ஒரு சமூகமாகவும் செய்யலாம். எல்லாத்தையும் மனமாற்றத்தை நம்ம கொண்டு வரக்கு முயற்சி எடுக்கணும்.